வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்தமிழகத்துடன் மீண்டும் கவனகர் கருதினேன் நிறைய பேர் இந்த கவனக கலை நீங்கள் செய்கிறீங்களா அதை நாங்கள் கற்றுக்க முடியுமா எல்லாம் கேட்குறாங்க அது ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி பயிற்சி வகுப்பு பதினாறு கவனகக்கலை பயிற்சி வகுப்பு நடத்தி நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த கொரோனானால் நான் நிகழ்ச்சிகள் நடத்தலை ஆனாலும் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட கவனக்கலை எங்களுக்கு கற்றுக்கணும் எங்களுக்கு நீங்கள் ஏதாவது வகையில் உதவி செய்யுங்கன்னு சொன்னதுனால அதை ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவே நான் என்ன சொல்லிக் கொடுப்பனோ அதை மொத்த ஒரு பிடிஎஃப் ஃபைலாக போட்டு எல்லாருக்கும் நான் வந்து அதை கேட்டவங்களுக்குலாம் அனுப்பியிருக்கேன் அதில் இன்னும் நிறைய உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதில் படித்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக நான் சொல்லிட்டாலும் இங்கே படித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில சந்தேகங்கள் வரும் அதுக்காக உங்களுக்கு அந்த கவனக்கலையை நீங்கள் நல்லா செய்யணும்னா என்னென்ன விஷயங்களில் எப்படி கவனம் வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இடது மூளை வந்து இன்டெலெக்சுவல் சைடு அறிவு பகுதி அது ஜடப்பகுதி வெறும் பிராக்டிஸ் ராவா செய்கிற ப்ராக்டிஸ்க்கெலாம் அதுவே போதும் திருக்கொள்ளமான படம் பண்ணுறது அப்புறம் அந்த பெருக்கல் எப்படின்னு கற்றுக்கிறது கூட்டல் எப்படின்னு கற்றுக்கிறது ஈஸியாக அதை செய்கிறதுக்குரிய மெத்தேடு பதினாறு கட்டை எப்படி நிரப்புறது என் கவனம் எழுத்து கவனம் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் அது லெஃப்ட் சைடு ரெக்கார்ட் பண்ணி செஞ்சிடும் ஆனால் அது மட்டும் பத்தாது ரைட் சைடு வந்து இன்ட்யூஷன் பகுதி அதாவது ஒரு அருள் நிறைந்த அன்பு அருள் நிறைந்த உணர்ச்சி பகுதி இந்த உணர்ச்சி பகுதி தான் ரொம்ப எஃபெக்டிவ் இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கற்றுக்கிட்டவங்க ஏதோ மேஜிக் மாதிரி பண்ணுறாங்க அதனால அது எஃபெக்ட் இருக்காது ஐயா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை வச்சிங்கன்னா எடுக்கவே முடியாது மூணு மணி நேரம் நிகழ்ச்சி செஞ்சேனா மூணு மணி நேரம் உங்களால் ஒன்றுக்கு ரெண்டு கூட அசைய முடியாது அந்த அளவுக்கு இறுக்கி கட்டி போட்டு காரணம் அந்த ரைட் சைடு அந்த ரைட் சைடில் தான் இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஞானம் உணர்வு இறைவனின் அருள் வரும் அதுதான் முக்கியம் இதில் இந்த திருக்குறள் படிக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைட்லேயே முடிஞ்சுக்கலாம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸ்டெம்போரியமாக அந்த இடத்துலையே நம்ம வெண்பா ஏற்றுவது இசை பாடினால் கண்டுபிடிக்கிறது இதுக்கெல்லாம் அந்த ரைட் சைடு வேலை பார்க்கணும் சிக்கல்கள் நேரம் போதெல்லாம் ரைட் சைடு தான் உதவும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கவனம் செய்ய விரும்புபவர்கள் உங்களுக்கு பக்தி இல்லைன்னா இந்த கலைக்கே நீங்கள் லாயக்கலை நல்லா புரிஞ்சு புரியுதுங்களா இது சரஸ்வதியின் அருளால் செய்யக்கூடிய கலை முருகப்பெருமான் அருளிய கலை முருகப்பெருமான் இந்த கலை அருளியதை குமரகுருவர சுவாமிகள் சகலகலாவலி மாலையிலையும் சொல்லியிருப்பார் கந்தர் கழிவண்பாலையும் ஆசும் முதல் நாட்கவியும் அட்டாவதானமும் சீர் பேசுமியல் பல்காப்பிய தொகையும் என்று குமரகுருவர சுவாமி சொல்லியிருப்பார் எனவே முதல்ல பக்தியோடு செய்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இது பக்தியான ஒரு கலை அச்சா இந்த இசைக்கலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொண்டாக நல்லா இருக்கணும் பாடல் பிடிச்சிருக்கணும் நல்லா பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரணும் இசையை ரசிக்கக்கூடிய ஆற்றல் அடிக்கடி நல்லா பாடி பழகிருந்தீங்கன்னா அது இசை கவனகம் நல்லா வரும் பாடல் பயிற்சி இல்லை இசையில் ஒரு நாட்டம் இல்லை குரல் சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால் இசை கவனகத்தை நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக செய்ய முடியாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி திருக்குறள் படிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஷார்ட் மெத்தட் அதிலேயே நான் கொடுத்துருக்கேன் முதல்ல திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அதிகாரம் தான் முதல்ல பிடிச்சிக்கணும் அதை மந்திரங்களை சொல்கிற மெத்தட் சொல்லியிருக்கேன் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்துன்னு ஞாபகம் வரணும் ரெண்டாவது முறை சொல்லும்போது மந்திரம் சொன்ன உடனே ரெண்டாவது அதிகாரம் சிறப்புன்னு ஞாபகம் வரணும் மூணாவது முறை சொன்ன உடனே நீத்தார் பெருமை நாலாவது உடனே அருண் வலியுறுத்தல் அஞ்சாவது சொன்ன உடனே இல்வாழ்க்கை அந்த அதிகாரம் நீங்கள் நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நூற்றி எட்டு அதிகாரத்தின் பேரும் ஏன் வரணும் அதை நூற்றி முப்பத்தி மூணு மந்திரத்தை சொல்லி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் நீங்கள் மனப்பாடம் முதல்ல பண்ணிக்கணும் அப்புறம் தான் நீங்கள் திருக்குறளையே படிக்க ஆரம்பிக்கும் திருக்குறள் கூட வரிசையில் படிச்சுட்டு போகக்கூடாது அடுத்த ஒரு அதிகாரத்தை படிக்கணும் பொருட்பல்ல ஒரு அதிகாரத்தை படிக்கணும் இன்பத்து ஒரு அதிகாரத்தை படிக்கணும் அப்போ நிறவெல்லாம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமும் ஒரே மாதிரி ரெக்கார்ட் ஆயிடும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாகும் திரும்ப எடுக்கிறது ஈஸி இன்னொன்று என்னென்னா எப்போதுமே ஒன்றாவது குரல் அஞ்சாவது குரல் பத்தாவது குரலில் ரொம்ப கவனமாக பஞ்ச் பண்ணிடுவோம் அப்போ உங்களுக்கு இந்த ஒன்றாவது குரல் ரெண்டாவது குரல் எடுத்து கொடுக்கும் இந்த அஞ்சாவது குரல் நாலையும் ஆறையும் எடுத்து கொடுக்கும் பத்தாவது குரல் ஒம்போதையும் எடுத்து கொடுக்கும் மீதி ரெண்டு குரல் தான் ரெண்டு நம்பர் தான் அலாக்காக நிற்கும் அதை ஈஸியாக எடுத்துட முடியும் அது அதனால் அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சு சரிங்களா ஒன்றாவது குரல் அஞ்சாவது குரல் பத்தாவது குரலில் நல்ல பஞ்ச் அதை ஒரு தனியாகவே செஞ்சு பார்க்கணும் ஒன்றாவது குரல் இதில் ஒன்றாவது குரல் என்ன அஞ்சாவது குரல் என்ன பத்தாவது குரல் எப்படி செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வரும் இந்த பிறந்தநாள் கிழமை காணுவது இதெல்லாம் வந்து மெத்தேடு தான் ஃபார்முலா இருக்குது அதெல்லாம் அதிலேயே கொடுத்துருக்கேன் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஒரு மெத்தேடு இருக்கும் ரெண்டாயிரம் பிறந்த உடனே ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்போது வரைக்கும் எப்படி மாற்றிக்கிடணும் அந்த ஃபார்முலாவை அப்படின்னு அது விளக்கம் சொல்லியிருக்கு அதை மாற்றிக்கிட்டின்னா இந்த நூற்றாண்டு முடிகிறது வரைக்கும் எந்த தேதியை கொடுத்தாலும் உடனே கிழமையை சைன் 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 ஒரு ஒரு போட்டு போட்டிட்டு சீக்கரிச்சிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் விநாயகரை வணங்கணும் முருகரை வணங்கணும் சரஸ்வதி தாயை வணங்கணும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லணும் சொல்லி வணங்கி இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கணும் இந்த இசையெல்லாம் என்னென்னா எத்தனை பட்டியல் வச்சுருக்கீங்களா ஒரு முப்பது ராகம் பட்டியல் வச்சுருக்கீங்கன்னா நெட்டில் போய் இந்த ராகங்களெல்லாம் இந்த வித்வான்கள் பாடியிருப்பாங்க யாரெல்லாம் கல்யாணியில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பிலகரியில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பருவியில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தொகுப்பாக வச்சுக்கணும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு ஓய்வார்க்கு நேரமெல்லாம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது கல்யாணி கல்யாணி பாட்டாக கேட்கணும் அது எப்படி போகுது சிந்தசிஸ் மெமரின்னு சொல்லுவாங்க மெமரியில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஸ்கேனிங் மெமரி டேட்டா மெமரி அதாவது இலக்கணப்படி அதை படித்து தெரிஞ்சிக்கிறது அதான் சரிகப்ப சரிகமாக பதனீசான்னு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மெத்தடு ஓகே ஆனால் நமக்கு இசை படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் ராகத்தை கண்டுபிடிக்கணுன்னா சிந்தசிஸ் மெமரின்னு ரைட் சைடு கண்டுபிடிக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கும்னா அந்த ராகம் எப்படி போகுதோ அந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கும் நான் சிந்தசிஸ் மெமரி தான் ராகங்களை கேட்டு 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 பழகி ஒரு ராகம் பாடின உடனே எனக்கு என்ன ராகம்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி வச்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக நடத்துவேன் எங்கள் அப்பாவும் தான் நடத்துவார் எங்கள் அதை கற்றுக்கிட்டேன் நகைச்சுவையாக நடத்தணும் நடத்தணும்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் பார்க்குறதுக்கு இந்த பதினாலு காரியத்தை செஞ்சு தான் டென்ஷனாக இருக்கணும்னு நினப்பாங்க அங்கே டென்ஷனே ஒன்றும் இருக்காது அது வர இந்த பக்கம் ஓடும் அந்த பக்கம் ஓடும் நான் வரட்டேன் சிரித்து பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அருள் இருக்கிறதுனால தான் அது நடக்கும் இல்லாட்டி அது நடக்காது அதாவது ஞானம் இல்லாமல் அதை செஞ்சு பிரயோஜனம் இல்லை அந்த ஞானத்துக்கு ட்ரை பண்ணணும் அந்த ஞானம்னா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பக்தியாக வணங்குறதுல வரும் இன்னொன்று என்னென்னா அந்த தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது வேதாந்தம் என்ன சொல்லுது இதில் இறைவனை பற்றிய தத்துவங்கள் என்ன அந்த தத்துவ அறிவு வந்தால் தான் நீங்கள் திருக்குறளுக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் அடித்து சொல்ல முடியும் தத்துவம் தெரியலேன்னு வச்சுக்கோங்க அந்த பாடம் இல்லைன்னா நீங்கள் கவனம் செய்யறதுல அர்த்தமே இருக்காது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் அந்த அந்த ஸ்பான்டெயனியஸாக அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அதே மாதிரி பல விஷயங்கள் அது ஐயா வந்து நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அந்த நகைச்சுவை உணர்ச்சி அந்த தத்துவங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு அச்சமே வராது நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு அதனால தான் எங்களுக்கு சில நேரங்களில் ஒரு தடவை நம்ம த சேலத்தில் விநாயகா இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ தான் கம்ப்யூட்டரு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது கல்லூரிகளில் அப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து அந்த வி விண்டோஸ் நைன்டி டூனா என்னமோ அவர் அதை நடத்திட்டு இருந்திருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு நான் விண்டோஸ் நைன்டி டூவோ உங்களுக்கு வந்து இப்போ வெறும் தேரியாக இருக்கேன் ஒரு லைவ் விண்டோவே இருக்குது அவர் அப்படியே ப பதினாறு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவார் பதினாறு ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுவார் திரும்ப ரீகால் பண்ணி கொடுப்பார் ஒரு லைவ் விண்டோவை கம்ப்யூட்டரே பார்க்கலாம் நான் அதை வந்து அவர் பேர் இதுன்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சார் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ஆண்டு விழா நடத்த போகிறோம்ல அப்போ வந்து அவரை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டு கூட்டுவாங்க அந்த விண்டோவை நாங்கள் உடச்சரிறோம் சார் நாங்கள் அதுக்கு த அவருடைய டேட்டா மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே எனக்கு அவசரமாக ஃபோன் பண்ணி அங்கேருந்து ட்ரங்கால் போட்டு என்கிட்ட பேசி எங்களுக்கு அவசரமாக ஒரு நிகழ்ச்சி வேண்டியிருக்கோம் வர முடியுமா நெக்ஸ்ட் வீக் வருது அப்படின்னு நான் சரி பரவாயில்லன்ட்டு நான் வரேன்னு சொல்லிட்டேன் அந்த நாள் ஃப்ரீ தான் நான் வரேன் தாராளமாக வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்தால் இவங்க எல்லாம் என்னுடைய அறிக்கையெல்லாம் முன்னாடி நான் அனுப்பி வச்சிட்டதுனால மாறி மாறி பயங்கரமாக கேள்விகள்லாம் தயார் இருக்காங்க அப்புறம் நான் கோவை எக்ஸ்ப்ரெஸில் வந்து இறங்கினேன் அட்டையை பிடிச்சிட்டு நின்னாங்க நல்லா ச உணவு கொடுத்தாங்க நல்லா கெஸ்ட் ஹவுஸில் நல்லா ஓய்வெடுக்க வச்சுட்டாங்க ஆனால் எல்லாரும் விதவிதமாக தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க மாணவர்கள் அப்போ ஒரு தம்பி வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு வந்தார் அவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர்னால என் ரூமில் வந்து பார்க்க வந்தார் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி இப்படி இப்படிலாம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது படிப்புக்கு தடையாக எல்லாம் சொல்லியிருந்தேன் அவர் நைஸாக இதை சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு இன்றைக்கு உங்களை உங்கள் விண்டோவை உடச்செறியணுன்னு எங்கள் மாணவர்களும் மாணவிகளும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும் நாங்கள் கூப்பிடல உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்கணுன்னு எல்லாம் பயங்கர பிளான்ல இருக்காங்க அதை உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சரி பரவாயில்ல தம்பி என்ன பிளானாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்கன்னு நான் பதில் சொல்ல போகிறேன் இதில் எனக்கு என்ன டென்ஷன் இருக்க போகுது நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன் நானும் அதுக்கு தயாராகவே எல்லா வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்குரிய முன் முன்னோட் முன்னோடு முன்னால் செய்ய வேண்டிய அந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஈவினிங்கில் நிகழ்ச்சி கார் வந்தது கூப்பிட்டு போனாங்க இப்போ இறங்கினோம் இறங்கினோன்னா மகளிர் தான் என்ன வரவேற்கிறாங்க பெண்கள் கல்லூரி மாணவிகள் வரவேற்றாங்க ஒரு பொண்ணு பூ பண்ணிட்டுச்சு ஒரு பொண்ணு சந்தனம் தண்ணிடுச்சு ஒரு பொண்ணு இனி பண்ணிட்டுச்சு ஒரு பொண்ணு ஒன்று சந்தன மாலையை போட வந்துச்சு நான் சும்மா அப்படி கையில் வாங்கினேன் ஏன் சார் நெர்வஸாக இருக்கான்னு கேட்டுச்சு நர்வஸ் இல்லை நான் உனக்கு மாலை போடுறது இருந்தால் தான் இப்படி போடணும் நீ எனக்கு மாலை போடுறதா இருந்தால் பெரட்டி போடணும் நீ தலையெல்லாம் பிசிடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பெரட்டி கொடுத்து இப்போ போடு போய் ஆடி போச்சு அப்புறம் நிகழ்ச்சி நடத்தும் போதும் ஒன்னொன்னும் விதவிதமா கேள்வி கேட்டாங்க எனக்கு தான் பழக்கம் தான் நான் அடிச்சு அதுல இந்த இசை கவனத்துக்குரிய பாப்பா வந்து கிண்டலா பாடுற மாதிரி அலை பாயு தே என் மனம் மிக அலை பாயு தே அப்படின்னு அந்த ராகத்துல பாடிச்சு நான் சரி என்ன பார்த்து பாடணும் நான் என்ன சொன்னேன் பதிலுக்கு பாடினேன் அதே கனடா ராகத்துல ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட்டு அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அசைந்தாட பந்தல் இந்து போகுமான்னு மாணவர்களை காட்டினேன் இந்த கொடி அசைந்தாட இந்த பந்தல் அங்க இருக்கு நீ என்ன பார்த்துட்டு அலைபாய கண்ணான் அப்படி பாடினமுன்னா பசங்கள்லாம் ஒரு விசில் அடித்தாங்க அப்படி இன்ட்ரஸ்டிங்காக ஓடிச்சு அது மாதிரி ஹியூமரஸா நடத்தணும்னு சொன்னா தத்துவ விசாரணை இருக்கணும் நல்ல விளக்கம் சொல்லலாம் ஞானத்தோடு நடத்தணும் நல்ல ரிலாக்ஸாக நடத்தணும்னு சொன்னால் இறையருள் இருந்தால் தான் சிறப்பாக நடக்கும் அது உங்களுக்கு மலைப்பே அங்கே இருக்காது அதே மாதிரி புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர் பிற இசை பாடினார் இந்த இசை கவனத்தில் தான் நிறைய இலங்கம்லாம் வரும் அதுவும் பெரிய நிகழ்ச்சி ஜெர்மன் அரங்கம்னு சென்னையில் பெரிய விஐபிஸ்லாம் உட்காந்துருக்காங்க அவர் ஒரு ராகம் பாடுறாரு அப்படிதான் இசை கவனத்துக்கு இசை பாடினார் அந்த ராகத்தை உடனே கண்டுபிடிக்க முடியல இன்னொரு முறை பாடுங்கன்னு அவர் அப்படியே இழுத்தாது இந்த இசை பாடுறவங்க நினைச்சாங்கன்னா அவர் வந்து டாக்டரேட் பண்ணார் அதை ஆராய்ச்சி நிறையா பண்ணாரு அதனால அவரால் ஒரு ஒரு ராகத்தை அடையாளம் தெரியாதபடி பாட முடியும் அவர் அப்படி நேக்கா பாடுறாரு ஒரு ரெண்டு மூணு ராகம் வர்ற மாதிரி அப்படி அப்படி பாடுறாரு அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம்ன்ற மாதிரி நான் முதல்ல என்னடாது இந்த ராகம் மாதிரி தெரியுது அது மாதிரி இருக்குது வெறும் ஹம்மிங் தான் இழுக்கிறாரு பாட்டு கூட பாடலை ஒவ்வொரு தடவை இன்னொரு தடவை பாடுங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா வேற ராகம் பாடுறனே இல்லை கண்டுபிடிச்சிருவேன் நீங்கள் பாடுங்க அப்படின்னு மறுபடியும் அதே மாதிரி இழுத்தார் அது அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல உடனே சொக்கா சோமசுந்தர கடவுளே வந்து மாட்டிக்கிட்டேனே இங்கே என்னப்பா அந்த ராகம் வரலாறு உடனே இருந்து சொக்கா என்ன சொன்னார் டேய் என் முன்னாடி திருவிளையாடல பாடின பாட்டு தான் அந்த ராகம் தெரியலையா அப்படின்னு உடனே பட்டுன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு உடனே அவரை பார்த்தே பாடினேன் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை நீ வந்து இசை தமிழ் அவர் ஆராய்ச்சி பண்ணவர் இல்லையா இறைவனை நோக்கி பாடுற மாதிரி அவன் நோக்கியே பாடினேன் அவர் கையை மேலே தூக்கி வணங்கி ரொம்ப ரொம்ப பாராட்டினார் எதுக்கு சொல்ல வரேன்னா கவனக நிகழ்ச்சி செய்ய விரும்புகிறவங்க அந்த அந்த ஞானத்தோட செய்யணும் தத்துவங்களை படிச்சுட்டு பக்தியோட செய்யணும் அப்படி செஞ்சோம்னா நாங்கள் கொடுக்குற தீட்சையில் என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் அந்த இடத்துல தெய்வங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் மிக வெற்றிகரமான கவனகராக திகழலாம் உலகமெல்லாம் நான் சுற்றின மாதிரி நீங்களும் உலகம் சுற்றும் வாலிபொருளாக வாலிப மங்கையராக திகழலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்